வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு ஆண்களுக்கு உண்டானது. 30, 35, 40, 45 இந்த மாதிரி 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, விரைப்புக்கு பஞ்சமே இல்லை, விரைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்னால் ஒன்றுக்கு 2 முறை 3 முறை கூட விரைப்பு அடையுது, ஆனால் எனக்கு டைமிங்கே இல்லைங்க. நான் வச்சு உள்ளே கொடுத்து ஒரு 2 ஸ்ட்ரோக்கு கொடுத்தாலோ, ஒரு 10 ஸ்ட்ரோக் கொடுத்தாலோ, ஒரு நிமிஷத்துக்கு கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியலை. இப்போ சமீப காலமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு சிம்பிளான தீர்வு வேணும், என்னால் எந்த மருந்துகள்லாம் வாங்கி கலக்கி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண முடியாது, ஈஸியான மெத்தடில் வேணும், ஆனால் நல்ல டைமிங் கிடைக்கணும். இதுக்கு சிம்பிளான ரெமெடி எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த மெசேஜ் தான் நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த 35 to 45 இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் இதை தான் கேட்டிருக்கீங்க. விரைப்புக்கு பஞ்சம் இல்லைங்க, விரைப்பு அப்படி தொட்டாலே அப்படியே நல்லா வீரியமாக வந்து நிற்கிது, ஆனால் உள்ளே செலுத்த முடியல. சின்னதாக ஒரு விளையாண்டுட்டு தாம்பத்தியம் பண்ணணும்னு நினச்சாலே டப்பு டப்புன்னு தெரித்து வெளியில் வந்துடுது. எனக்கும் திருப்தி இல்லை, வீட்டிலையும் இருக்கிறவங்களுக்கும் திருப்தி இல்லை. இந்த மாதிரி குறைபாடுக்கு சிம்பிளான ரெமெடி வேணும். சமீப காலமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெமெடி சூப்பராக வேலை செய்யும், பயப்படணுன்னு அவசியம் இல்லை. விரைப்பு இருக்குது ஆனால் டைமிங் இப்போ இந்த சமீப காலமாக இருக்குன்றவங்களுக்கு இது அற்புதமான ஒரு அமிர்தம். சரி, இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான். கசகசா ஒரிஜினல் கசகசாவாக இருக்கணும். நீங்கள் கசகசான்னு டூப்ளிகேட் கசகசா கொண்டு வந்து கொடுத்து புரோஜனம் இல்லை. ஸோ ஒரிஜினல் கசகசா ஒரு வேளைக்கு அப்படின்ற ஒரு கணக்கில் நான் சொல்கிறேன். ஒரிஜினல் கசகசா 5 to 8 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். உடலை பொறுத்து நல்லா பெருத்த உடலாக இருக்குது அப்படின்றவங்க 8 கிராம் எடுத்துக்கோங்க. ரொம்ப லீனாக தான் இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு 5 கிராம் போதுமானது. ஸோ ஒரு 5 கிராம் கசகசாவை அதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, முருங்கைப்பூ பச்சைப்பூ, அதாவது காஞ்ச பூ இல்லாமல் பச்சைப்பூ, கொத்து அப்படியே வளரும். இப்போ சீசன் இருக்குது, ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். கொத்தாக வளரக்கூடிய அந்த முருங்கை பூவை நல்லா ஒரு கை நிறைய அழிக்கோங்க, எவ்வளோ நாள் அழிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த முருங்கை பூவை போட்டு மிக்சியில் போட்டக்கூடாது, அம்மிக்கல்லில் வச்சு அரைக்கணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டிங்கனாக்கா ஜூஸ் பிழிகிற மிக்சியில், அதாவது ஜூஸ் பிழிகிற ஜாரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஓட விடுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த முதல்ல கசகசாவும் இந்த அதாவது முருங்கைப்பூ இந்த ரெண்டையும் மிக்சி ஜார், அதாவது ஜூஸ் பிழிகிற மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஓட விட்டுக்கிட்டே இருங்க. அது ஓட 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 உள்ளேருந்து ஒரு வகையான பால் மாதிரி வெளியில் வரும். ஏன்னாக்கா இது அம்மியில் அரைச்சிங்கனாக்கா அந்த பால் தனியாக வர்றது நமக்கு தெரியும், இன்றைக்கி அம்மி கிடையாது. அதனால் வந்து மிக்சி ஜாரில், ஜூஸ் பிழிகிற மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா, அதாவது இது ரெண்டையும் ஓட விட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா அதிலேருந்து ஒரு வகையான சாறு கிடைக்கும். ஸோ அந்த சாறை வந்து நல்லா ஒரு 5-10 நிமிஷம் பிளெண்ட் பண்ணுங்கள், நல்லா சுத்த விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு வகையான பால் கலந்து ஒரு மாதிரியாக பால் மாதிரி வரும். அந்த பாலை வந்து நல்லா பிழிஞ்சி வடிகட்டி ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சி வடிகட்டி ஒரு 50 ml கிட்டக்கிட்ட வந்துடும், 50, 55, 60 ml கூட வரும். ஏன்னாக்கா அந்த பூவில் இருக்கக்கூடிய சாறும் கசகசாவில் இருக்கக்கூடிய சாறும் நம்ம ஊற்றின கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்ந்து அந்த பால் மாதிரி வெளியில் வரும். ஸோ வந்த பிறகு அந்த பாலை எடுத்து வச்சுட்டு பனக்கல்கண்டு நீங்கள் வந்து பலசரக்கடையிலே கிடைக்கக்கூடிய விஷயம், இந்த பனக்கல்கண்டை சூடுபடுத்திடக்கூடாது. இந்த பனக்கல்கண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கணும். சூடுபடுத்திடவோ இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோ கூடாது. பனக்கல்கண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்தாக்கா கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு வெறும் வயிற்றில், அதாவது நம்ம தாம்பத்தியம் வச்சுக்க போகிறோம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றில், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடணும்னா நீங்கள் முன்கூட்டியே சாப்பிடணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து குடிச்சிட்டு எதுவுமே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பசும் பாலில் நீங்கள் வாங்கி உங்களால் குடிக்க முடியும்னா பசும்பால் குடிங்க, இல்லாட்டினா நார்மலாக தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் உடலுறவு வைக்கும்போது 1 நிமிஷம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்ன இதே நபர்கள் தாராளமாக எனக்கு 8 நிமிஷம் வருது, 10 நிமிஷம் வருதுன்னு கமாண்டிங்கில் கொடுப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதை வந்து மாதத்தில், வாரத்தில் அப்படின்னு நீங்கள் எப்போது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 நாள் கூட எடுத்துக்கலாம், மாதத்தில் 10 நாள் கூட எடுத்துக்கலாம், தொடர்ந்து 1 மாத காலம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த டைமிங் பிரச்சனையும் சால்வ் ஆகும். சமீப காலமாக இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த அருமையான ரெமடி, ரொம்ப சிம்பிளான ரெமடி, ஈஸியான ரெமடி. ஒரிஜினல் கசகசா, கசகசா 5-8 கிராம், முருங்கைப்பூ பச்சைப்பூ, அந்த பூ வந்து பச்சையாக பூத்து இருக்கிற பூ, அந்த பூ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு தான் மெயின் காம்பினேஷன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய காம்பினேஷன் பார்த்திங்கனாக்கா மணக்கல்கண்டு சுவைக்காக. ஸோ இது முனையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும் போது டைமிங் அருமையாக இருக்கும். விரைப்பும், ஏற்கனவே நமக்கு விரைப்பு பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால விரைப்புக்கும் பஞ்சம் இருக்காது, டைமிங்க்கும் பஞ்சம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரெமடி. வணக்கம்.